Hello everyone, welcome to my channel. In this video, Garuda, Vinod brand, and எனக்கு பிடிச்ச சில பாத்திரங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே என்னோட அம்மா தான் பார்த்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த டெசர்ட் பவுல் செட்டை பார்த்துக்கலாம். இது வந்து Garuda brand and பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க. இது ஒரு மேட் finish உள்ள ஒரு டெசர்ட் செட் தான். இந்த ஒவ்வொரு பவுல்ஸ்மே அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் எனக்கு இந்த ட்ரே ஆஸ் வெல் அஸ் ஸ்பூன்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். அதோட டிசைனே சோ ஸ்லீக்கி அண்ட் ரொம்பவே மாடர்னாக இருக்குது. இது வாங்கி கிட்டத்தட்ட 10 years இருக்கும். இதோட ட்ரே பவுல் எல்லாமே அவ்வளோ வெயிட்டாக ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து உடனில் கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான டீ பாட் தான் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ Garuda பிராண்ட். இந்த டீ பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் அண்ட் ஹேண்டில் கூட அந்த உடன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. நான் காமிக்கிற Garuda பிராண்ட்ஸ் எல்லாமே நான் Lins அப்படிங்கிற ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இஃப் யூ ஃப்ரம் நாகர்கோயில் Lins எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டே பார்த்தீங்கன்னா ஒரே செட்டு மாதிரி தான் இருக்கும், பட் நாங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கினோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மசாலா பாக்ஸ் தான் அண்ட் இது 5.5 பெட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் Garuda பிராண்ட் தான் அண்ட் இந்த ஸ்பூன் வந்து இதோட செட்லலாம் கிடையாது. டோட்டலாக 7 bowls கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது மாதிரி மசாலா பாக்ஸ் வச்சுருந்தோன்னா எல்லாமே ஹேண்டியாக இருக்கும். ஸோ குக் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மசாலா பாக்ஸ் வாங்கியும் கிட்டத்தட்ட 10 years மேலே இருக்கும். அடுத்து நான் காமிக்க போகிறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிற இந்த மசாலா பாக்ஸ் தான். இது என்னோட ஃபேவரட்டும் கூட. இதோட டிசைனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிற ரொட்டேட்டிங் ட்ரேஸ் அண்ட் அதில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு குட்டி குட்டி பவுல்ஸ் அண்ட் கம்ஸ் வித் அ பிளாஸ்டிக் லேட். இதை வாங்கி 12 years மேலே இருக்கும் அண்ட் வி பாட் இட் ஃப்ரம் Lins. நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இந்த டீ கப்ஸ் தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு 2 cup மதுரையில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம் அண்ட் இன்னும் 2 cup வந்து நாங்கள் நாகர்கோயில் இருக்கிற காசி ஸ்டீல் ஹவுஸ் அங்கேருந்து தான் வாங்கினோம். இந்த 4 cups நாங்கள் 2 shopலேருந்து வாங்கினதான், பட் செட்டாகவே அமைஞ்சிருச்சு. இந்த கப்ஸ் வந்து Garuda பிராண்ட். இந்த பாத்திரமும் Garuda பிராண்ட் தான். இதை பார்த்தா ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி இருக்கும், பட் நம்ம இதை குக்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் நம்ம இதை ஒரு பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டேரெக்டாகவே ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது Garuda பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த செட் ஆஃப் 3 tea pots தான். நம்ம இதை டீ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டில் மில்க், அப்புறம் காஃபி, சுகர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 10 years மேலே இருக்கும். இதோட அழகை பார்த்து தான் வாங்கினது, பட் ரொம்பலாம் யூஸ் பண்ணதில்லை. இப்போ நீங்கள் பார்க்குறதும் Garuda பிராண்டில் ஒரு கேசரால். இது ஒரு ஸ்மால் சைஸ் கேசரால் அண்ட் குவாலிட்டிவைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நாங்கள் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குற பாக்ஸஸும் Garuda பிராண்ட் தான். நாங்கள் பொதுவாக அதில் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். இதோட மூடியை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், கீழே விழுந்தாலே உடஞ்சிருங்க. அப்படி தான் இன்னொரு பாக்ஸுக்கு மூடி எங்களுக்கு உடஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் இதில் 3 pieces வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் தான். திஸ் பேன் கம்ஸ் வித் த லிட் அண்ட் ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கணும்னா Vinod பிராண்ட் இஸ் ரியலி பெஸ்ட் அண்ட் அவங்க டிசைன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேன் வந்து நாங்கள் நாகர்கோயில் இருக்கிற டெரிக் அப்படிங்கிற ஷாப்பில் தான் வாங்கினோம். இது வந்து சாண்ட்விச் பாட்டம் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாஸ் பேன். இது கூட Vinod பிராண்ட் தான். இதுக்கு முன்னாடி காமிச்ச பேன் ஆஸ் வெல் அஸ் திஸ் சாஸ் பேன் எல்லாமே ஒரே செட் தான். இந்த சாண்ட்விச் பாட்டம் இருக்கனால நம்ம சமைக்கும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. இதை வாங்கி ஒரு 4 years இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது Vinod பிராண்டில் இருக்கிற ஒரு பாட் அண்ட் அதோட லிட்டில் வந்து ஸ்ட்ரெயினர் இருக்கும். ஸோ நம்ம ரைஸ் அண்ட் பாஸ்தாஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் வந்து நாங்கள் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் நூடுல்ஸில் இதிலே பாயில் பண்ணிட்டு அந்த லிட்டை வச்சு நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நான்ஸ்டிக் பேன் தான். இதுவும் Vinod பிராண்ட் தான். நாங்கள் Linsல தான் இது வாங்கினோம். இந்த பேனும் என்னோடய ஃபேவரட் தான் அண்ட் இதை வாங்கி கிட்டத்தட்ட 12 years ஆகிடுச்சு. இந்த பேனை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான்ஸ்டிக் அண்ட் வெளியே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் அண்ட் இட் கம்ஸ் வித் அ டெம்பர்ட் கிளாஸ் லிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நான்ஸ்டிக் பேன் தான். முன்னாடி வந்து Fuma பிராண்ட் குக்கிங் யூட்டன்சில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து நான் இந்த பேனை ஷேர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். Fuma பிராண்ட் குக்கிங் யூட்டன்சில்ஸ்லாம் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். எங்களோட Fuma பிராண்ட் கலெக்ஷன்ஸ் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் வந்து Vinod பிராண்ட் தான். ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான மேட் ஃபினிஷில் இருக்கிற மிக்சிங் பவுல் தான். இதோட பிராண்ட் வந்து கிறிஸ்டினா அண்ட் வி பாட் இட் ஃப்ரம் லின்ஸ். நாங்கள் சப்பாத்தி பூரி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு மிக்சிங் பவுல் தான். நான் ப்ரீவியஸாக காமிச்ச மிக்சிங் பவுலும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, பட் போத் ஆர் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் காமிக்கிறது ஸ்ட்ரெயினர் தான். இதுவும் கிறிஸ்டினா பிராண்ட் தான் அண்ட் லின்ஸ்லேருந்து தான் வாங்கினோம். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 years மேலே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் காமிக்கிறது இந்த அழகான இங்கிலீஷ் டீ பாட் தான். இதோட டிசைனே அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் நாகர்கோவில் இருக்கிற கான்ஸ்டீல் அப்படிங்கிற ஷாப்பில் தான் வாங்கினோம். இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் வச்சுருக்கிறோம். இதோட ஹேண்டில் டிசைன் அண்ட் எல்லாமே டாப் நாச்சாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற இந்த அழகான சர்வர் தான். இது நாங்கள் ட்ராண்டத்தில் இருக்கிற ஹைமார்ட் அப்படிங்கிற ஷாப்பில் தான் வாங்கினோம். ஆக்சுவலி ஹைமார்ட் வந்து மால் ஆஃப் ட்ராங்கரில் இருக்குது. எனக்கு இதை பார்த்த உடனே துஜின், அதாவது மொராக்கன் ஃபுட்ஸ்லாம் சர்வ் பண்ணுவோம்ல, அந்த பாத்திரம் தான் ஞாபகம் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கடாய் தான். இது வந்து நாங்கள் ட்ராண்டம் பிக் பஸாரில் தான் வாங்கினோம். இதோட லிட் வந்து செட்லாம் கிடையாது, தனியாக தான் வாங்கியிருக்கோம். இந்த கடாய் வந்து வெயிட்டாகவே இருக்குது, ஸோ குக் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் காமிக்கிறது இந்த க்யூட்டான சர்விங் பவுல்ஸ் தான். ஆக்சுவலி இது செட்லாம் கிடையாது, நாங்கள் எல்லாமே செப்பரேட்டாக வாங்கினது தான். நாகர்கோவில் இருக்கிற லைன்ஸ் மார்ட்டில் தான் வாங்கினோம். பார்க்குறதுக்கு கடாய் ஷேப்பில் சூப்பராக இருக்குது, குக்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஃபுட் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிராஸில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஷைனிங்காக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பாத்திரம் வந்து மற்ற 3 பாத்திரத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இதை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காப்பர் அண்ட் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மக் தான். ஃபர்ஸ்ட் இதோட டிசைனே அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் இட் கம்ஸ் வித் அ ஸ்ட்ரா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்க்ஸ் வந்து ஹாட் ஆஸ் வெல் அஸ் கோல்டாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி தான் இருக்குது. இது வந்து நாங்கள் நாகர்கோவில் இருக்கிற காசி ஸ்டீல் ஹவுஸ்லேருந்து தான் வாங்கினோம். ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது இந்த கேசரால் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 1300 ml. இது நாங்கள் காசி ஸ்டீல் ஹவுஸ்லேருந்து தான் வாங்கினோம். இந்த கேசரில் வந்து நம்ம சாப்பாடு சுட சுட வச்சோம்னா 7 hours வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்சிக்கிற பாத்திரங்கள் மேக்ஸிமம் நாங்கள் நாகர்கோவிலேருந்து தான் வாங்கினோம். இது எல்லாமே என்னோட அம்மா பல வருஷங்களை கலெக்ட் பண்ணது தான். நான் காமிச்ச பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர்.